சேலம் மாநகராட்சியில் ஒரு மாதமாக குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டதை அடுத்து குடிநீர் வழங்க வலியுறுத்தி கிராம மக்கள் ஏராளமானோர் காலி குடங்களுடன் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அன்னதானப்பட்டி, வள்ளுவர் நகர் மற்றும் சண்முகா நகர் பகுதிகளில் விடியா திமுக அரசின் குடிநீர் குழாய் பதிக்கும் பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வரும் நிலையில் அப்பகுதி மக்களுக்கு குடிநீர் சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. இதற்கு மாற்று ஏற்பாடாக மாநகராட்சி நிர்வாகம் லாரி டேங்கரில் குடிநீர் விநியோகம் செய்துள்ளது. ஆனால் அந்த குடிநீருக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்ட நிலையில் காலி குடங்களுடன் சாலைக்கு வந்த பொதுமக்கள் திடீரென அருகில் உள்ள காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். இன்னைக்கு வந்துடும் நாளைக்கு வந்துடும் தான் சார் ஓடிட்டு இருந்தோம். இதுக்கு மேலே எங்களால் ஜீவனம் பண்ண முடியல. எங்களுக்கு உடனடியாக என்ன நடவடிக்கை? நாங்கள் தண்ணி தானே கேட்குறோம், வேற எதுவுமா கேட்குறோம்? ஜீவனம் பண்ண தண்ணி வேணும். அந்த தண்ணி இல்லை, எவ்வளோ நாள் போராடுறது வெயில்? நினைச்சு பாருங்க, ஒவ்வொருத்தரோடைய வேர்வை ஒவ்வொருத்தரால தாங்கிக்க முடியுதா? தண்ணி தானே கேட்குறோம், வேற என்ன கேட்குறோம்? எத்தனை நாள் சார் போராடுறது? காலையில் கவுன்சிலருக்கு ஃபோன் பண்ணேன் சார். பொதுவாக போராடிட்டோம் சார், இது வரைக்கும் நாங்கள் இந்த ஸ்டெப்பை எடுக்கலை. இன்னைக்கு வந்துடும் நாளைக்கு வந்துடும் தான் சார் ஓடிட்டு இருந்தோம். இதுக்கு மேலே எங்களால் ஜீவனம் பண்ண முடியல. எங்களுக்கு உடனடியாக என்ன நடவடிக்கை? நாங்கள் தண்ணி தானே கேட்குறோம், வேற எதுவுமா கேட்குறோம்? ஜீவனம் பண்ண தண்ணி வேணும். அந்த தண்ணி இல்லை, எவ்வளோ நாள் போராடுறது வெயில்? பைப்பு போடுறாங்க, பைப்பு நோண்டி பைப்பு போடுறாங்க. அது கொஞ்சம் கொஞ்சம் போட்டோன்னா கனெக்ஷன் கொடுக்கணுமில்ல? கொடுக்கல. உப்பு தண்ணியும் வரல, உப்பு தண்ணி பைப்பையும் உடச்சி விட்டாங்க. ஒரு மாதம் ஆகுது, 25 நாள் ஆகுதுங்க. குளிச்செல்லாம் 3 நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது. தண்ணி இல்லாத எங்கே போகிறது? ஒரு நல்ல தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு ரூட்டுக்கு போனால் அவங்களுக்கு வேலை இல்லையா? மோட்டர் போட்டு உங்களுக்கு தண்ணி விடுமா? போகிறவங்க வரவங்களுக்கு போமா அப்படிங்கிறாங்க. குடத்தை தூக்கிட்டு வீட்டுக்கே வந்துட்டோம், குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லைங்க.